உண்ட மனசி வந்துடாப்பா டெலிஃபோன் அடிக்கிறதாண்டா பப்புல
அடிச்சு அந்த மலிவா போட்டுருக்கு, இது மலிவா போட்டுருக்கு, அது மலிவா போட்டுருக்கான்னு சொல்லு, எல்லாம் செய்கிற அதெல்லாம் ஓத்துக் கொள்றேன்னு சரி அடிச்சு போட்டு ப்ரோ என்ன சொல்கிறான்னு கேட்டால் நாங்களுங்கோ பியோ சாமான் தான் வேண்டுறான்னு சொல்லி வெந்த அடுப்பு கதை. அதான் விட உங்க மனசியடாப்பா செய்த பெரிய பிள்ளை என்னன்னு கேட்டால் எந்த மனசுக்கு கொரோனாண்டு உங்க மனசு உலகம் முழுக்க சொல்லி கொண்டு திரிஞ்சிருக்கிறேன். உங்க மார்க்கெட் வழியை அங்கே இங்கே எல்லா இடமும் சொல்லி கொண்டு திரிக்கிறேன். உங்க மனசியை இங்கே இங்கே வந்து உங்க மனசுக்கு பிசா கிடைச்சு நீ கூப்பிடாம அங்கே மனசு கொழும்புண்டு அலம்பு படையிருக்க ஆறுநூறு காசு அனுப்பினது ஆறுநூறு மனசுக்கு டிக்கெட் காசு அனுப்பினது அதுதானே விடா நீங்கள் செய்த உதவி நான் மறக்கிறாப்பா. நீங்கள் மனுஷியை கூப்பிடா டிக்கெட் காசு தானீங்க ஓகே அது 20 வருஷம் ஆச்சு. மனுஷன் வந்து மூன்று புள்ளையும் பெற்று இன்னும் எத்தனை நடந்தது எத்தனை வருஷம் ஆச்சு அதை சொல்லி உங்களுக்கு பிரச்சனையே எப்பயோ செய்த குழந்தை இப்போ வச்சுண்டு நான் உனக்கு செய்தேன் ஆடினுண்டு ஆடி நிற்க வேண்டியா என்ன இப்போ நான் இதுக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் போன உடனே என்ன கண்ட உடனே அவங்களை எல்லாரும் மாச தூக்கி போடுறாங்களே என்ன என்னத்துக்கு ஏன் இந்த மனசுக்கு தேவையில்ல என்ன மனசுக்கு கொரோனானு இந்த மனசுக்கு என்ன தேட்டிக்கிற குழந்தை தான் தேவை அடே உண்ட மனுஷன் அடி சொன்னதான் தொண்டையெல்லாம் எனக்கு வரைக்குது உண்ட மனுஷன் அடி சொன்னதான் எனக்கு தடுமலை இருக்குது இருமலை இருக்குது தொண்டை கரக்குது நான் அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ரொக்கட போய் செக் பண்ண போகிறேன்னு சொன்னதான் அப்போ இதான் மனுஷி சொன்னதான் சந்தைக்கு மீன் போட்டிருக்கு என்று சொல்லித்தான் சொன்ன பிரச்சனை அது கொரோனா செக் பண்ண போகிறேன்னு சொன்னது உண்ட மனுஷி தான் உண்ட மனுஷி ரிவாடிச்சு கை கேட்க இந்த மனுஷன் கை கேட்க நான் வீட்டில் இருந்தேன் சரியோ எனக்கு தெரியும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தது ஆனால் நான் இப்போ போய் கேட்குறேன் வீட்டை இப்போ வீட்டை போய் மனுஷிக்கு நல்ல வாழ்க்கை கேட்டுட்டு அவளுக்கு சொல்கிற விஷயம் உனக்கு அவங்க ஸ்ரீண்டாக்குண்டா ஸ்ரீண்டாக்களுக்கு மட்டும் சொல்லு எண்டியாக்கண்டா இந்தியாக்களுக்கு மட்டும் சொல்லு சும்மா தேவையில்லா இடைக்கு நிற்கிறாக்களுக்கு சொல்லாத எங்கிற எந்த வயதுக்கும் எந்த மனுஷன் வயதுக்கு மடாப்பா எங்களுக்கு நீங்கள் இப்படி தேவையில்லாத கதையில கலைத்து விட்டால் அங்கே இருக்கிறவங்களாப்பா பயப்படுறாங்களே என்ன இதை உங்க மனசு வந்தடாப்பா தேவையில்லாத கதையில வந்து கலைக்க வேணும்னு சொல்றாப்பா அங்கே தோராத்மின் போட்டா என்ன போடா விட்டா என்ன உங்க மனசு கிட்ட இருந்து தெளிவான மாதிரி பறையும் அதைத்தான் நான் சொல்லுவேன் தெரியும் நான் இப்போ இந்த மனசு இப்போ கிடைக்கிற விழிக்கலாம் எனக்கு இந்த லாக்குடனே லீங் முழுக்க நிப்பாட்டி வரும் நீங்கள் விடலாப்பா விட சும்மா தேவையில்லாத கதையால் வேண்டாம் அரே எங்கே இங்கே நான் சொல்கிறது கேள்வி சரி இந்த எங்கிறது கொரோனா வருத்தம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை முதல் வந்து தான் பெரிய ஒரு பிரச்சனையாக வந்தது இப்போ வந்து அது சிம்பிளாக வந்துட்டு எல்லா எல்லாருக்கும் மஸ்க் போட சொல்லியிருக்காங்க எல்லாரும் கை கிரீம் போட சொல்லியிருக்காங்க பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்காங்க அதுக்கான மருந்துகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 50 விதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க பிடிச்சி கொடுத்துருக்காங்க பெரிய பாரதமான விஷயம் இல்லை நாம் கொஞ்சம் கவனம் இருந்தால் சரி அதையே நாங்கள் மறைக்கணும் எங்கிறாக்கெல்லாம் மறைக்கணும் இப்போ வந்துட்ட எங்க நீ வந்து 14 நாள் கவனமாயிரு அங்கே கொஞ்சம் வாராயிடலோ இதுதான் தாப்பாடே இந்த நன்றி கடன் இருக்கல்லோ நன்றி கடனை வந்து நீங்கள் மறக்காமல் இருந்தால் சரியடாப்பா நீங்கள் வந்து நன்றி கடனுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்ய போகணும் கொள்ள போகணும் என்று அந்த எண்ண பிரதேசத்தை நான் எதிர்பார்க்கல தெரியும் அதை நான் அதை எதிர்பார்க்கல கண்டியோ இந்த நன்றி கடனை மறக்காம இருங்க அவ்வளவு இப்போ போய் மனுஷியோட மனுஷிக்கு இப்போ சொல்லி எனித்தான் நான் முடிவெடுக்கிறது உங்களோட கொண்டாட்டமோ கொண்டாட்டம் இல்லையோ அப்படி கதை ஆ நான் இப்பவும் கவனித்து கொண்டுதான் மாறினேன் என்ன இப்போ ஒரு 2 மாதமாக வந்து இப்படித்தான் தேவையில்லாத கதைகளை பற்றியான கதைகளை போய் 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 கலைக்கிறது அங்கே இங்கே என்ன தேவையில்லாத வேலை நான் இப்போ அவனை கண்டு கிளியில் என்ன கிழிச்சு போட்டு தான் மாறினேன் ஆனால் அவனோட கிழிக்கக்கூடாது என்ன செய்யறது எனக்கு கோபம் வந்துடுது என்ன அப்போ அப்போ ஒரு நீ நீ செய்த உதவி எல்லாத்தையும் மறந்து உங்களுக்கே இந்த தேவையை நம்ம பற்றி வைக்கிற கதையை அவன் அப்படி சொல்கிறான் இல்லையே எனக்கு கொரோனா இல்ல ஒரு 3 நாள் காய்ச்சல் நீ போட்டு பேசாம இருந்திருக்கலாம் செய்கிறேன் அப்படி சொல்ல மாட்டானே சும்மா காய்ச்சல் தடிமன்னு அவளுக்கு நான் தெளிவன் அடிச்சு சொன்னேன் நீ ஏன் அவளுக்கு சொல்ல விடுக்கிட்டே அவளுனா தெரியாது அவள் கை கால் வைக்கிறவளுண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தறானே சொன்னானே உருளக்கிழங்கு போட்டிருக்கான் மீன் 5 கிலோ என்ன நல்ல மலிவில போட்டிருக்கான் இஞ்சால பேர் காட்டிச்சு அம்பாலி அடிச்சு சொல்லி இப்படியே அவளும் எங்கெங்க மலிவாக கிடக்கும் அந்த இடமெல்லாம் தவிர்த்து நீ காய்ச்சலா கிடக்கன்னு கையில காலம் வச்சு கொரோனா வெளி விட்டான் ஹலோ ஓ மாமோ நபு அக்காவோ இந்த வேற குடும்பம்
ஹலோ ஓம் தம்பி அக்கா தான் ஒரு நாள் தங்க போறோம் அது செய்து இது செய்யறோம் அங்க செய்யறோம் இங்க செய்யறோம் முழு கலக்கு எல்லாரும் அடிச்சோன்னு இருக்கு என்ன இங்க வா தம்பி நான் வந்து ஏற்கனவே டொமசலோன் கொடுத்து அவன் செய்த வேலையால நான் இப்ப பொலிஸ் நான் மாத்திரிக்கிறேன் என்ன உங்க கேட்டே இருக்கப்படாது இங்க ஒரு தருக்கு டொமசல் இல்லை இல்லை நான் தர மாட்டேன் அக்காவோ அக்கா இங்க நான் தான் வீட்டுக்காரன் தெரியும் நான் தர மாட்டேன் தர மாட்டேன் அவ்வளவுதான் ஓ பையன் போ நீ வந்து அவனுக்கு வீடு பண்றதுக்கு காசு கொடுத்த மற்றவனுக்கு மார்க் எடுத்து கொடுத்த அவனுக்கு டொமசல் கொடுத்தேன் என்ன அவனை கூட்டி கொண்டு வந்து சாப்பாடு பண்ணி கொடுத்தேன் அவனோட எனக்கு மனசியை இறக்குறதுக்கு உதவி செய்தேன் மற்றவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஆக்கள் முன்னாக்க வேலை போன பண்ணுறோம்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு வேலை கொடுக்குற ஏஜென்சி வச்சிருக்கிற மாதிரி அடிச்சு 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 அங்கே போங்கோ இங்கே போங்கோ அவங்ககிட்ட போங்கோ இவங்ககிட்ட போங்கோ ஒன்று சொல்லி இப்படி இப்படி எல்லாம் செய்யுது உனக்கு கடைசியாக என்ன பேர் வந்தது ஆ என்ன என்ன லாபம் அடைஞ்சது லாபம் அடைஞ்சிருக்கு உங்களுக்கு உள உதவியும் கேது ஏதாவது லாபம் தெரியுங்க இல்லை இப்போ உனக்கு டொமசல் கொடுக்கணும்னா உனக்கு நாளைக்கு டொமசல வேண்டுவான் தண்ணி போட்டு போற அவன் தண்டை வாட்டுக்கு போடுவான் நாளைக்கு நன்றி சொல்ல போறாங்க எங்கட தமிழாக்களை பொறுத்தவரையிலேயப்பா எல்லாரும் எல்லாருக்கும் உதவி செய்ததுதான் கூப்பிடுறான் உதவி செய்தது அவனை செய்து இதை செய்து எல்லாரும் எல்லா உதவியும் செய்து செய்து இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் முழு பேரும் முழு பேருக்கும் உதவி செய்து அவ்வளோ பேரையும் கெட்ட பேரைத்தான் கேட்டதே தவிர நல்ல பேரை ஓடுதல் சரி சொல்ல எங்களுக்கும் அதே நிலைமை தான் நீ வந்து இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு உதவியும் செய்த இன்றைக்கு வந்து கடைசியாக உனக்கு கேட்ட பேர் வந்து கெட்ட பேர் தான் வந்தது இப்போ நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து இனி பேசாமல் ஒருத்தருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் பேசாமல் இருந்தால் அதுவே போதும் கடைசி நேரம் வந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்